கஜானனம் பூதகணாதி சேவிதம் என்று நாம் அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபடுவோம். அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்று நான் உங்களிடம் ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வரும் சனிக்கிழமை 22ஆம் தேதி விநாயக சதுர்த்தி விழாவை நாம் கொண்டாடவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் செய்யவிருக்கும் பூஜை முறைகளை பற்றி பார்ப்போம். எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் நம் விநாயகப் பெருமானை கும்பிட்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால் நம்ம விநாயக சதுர்த்தி நாளில் நம் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து நம்ம சாமி ரூமில் வெத்தலை பாக்கல் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கலாங்க. அதோட நம்ம களிமண்ணில் செஞ்ச பிள்ளையாரோ இல்லை வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த அழகான பிள்ளையாரை நம்ம சாமி ரூமில் வச்சு அவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பக்ஷணங்கள் எல்லாம் செஞ்சு அவருக்கு எருக்கம்பூ மாலை ரொம்ப விசேஷங்க. அதோட அருகம்பூ மாலையும் ரொம்ப விசேஷங்க. அவருக்கு பிடிச்ச பக்ஷணமான மோதகம், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதையெல்லாம் நம்ம படைச்சு நம்ம விநாயகரை வழிபட்டோம்னா ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. எல்லாருக்கும் விநாயகரின் அருள் கிடைக்கட்டும். விநாயக சதுர்த்தி நாளில் பூஜை செய்யும் நேரம் எல்லா நேரமுமே நல்ல நேரம்தாங்க. அதோட மாலையில் சந்திரன் வரும் நேரம் பூஜை செய்தால் ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு நம்ம பிடிச்ச எல்லா பக்ஷணம் செய்ய முடியலன்னாலும் நம் மனசார ரெண்டு வாழைப்பழம் வச்சாலும் அதை மனசார அவரை ஏற்றுக்கிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம். விநாயகரை நம் வீட்டில் 3 நாளோ அல்லது 5 நாளோ வச்சு அதுக்கப்புறம் நம்ம நீர்நிலைகளோ கிணற்றிலோ அதுவும் முடியலன்னா நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கரைச்சி பூந்தொட்டியில் கரைச்சிக்கலாங்க. அதோட நம் விநாயக சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம். வாழ்க வளமுடன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.